இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. யூடியூப் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் இறை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முடக்கர்த்தான். இந்த முடக்கர்த்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு வீடுகள்லேயும் மாடி தோட்டத்தை விட வீட்டு தோட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வரோம். தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் வீட்டு தோட்டத்தை உருவாக்குங்க. அந்த வீட்டு தோட்டத்தில் இதெல்லாம் நம்ம காசு எதுவுமே கொடுக்க வேண்டாம். இயற்கையாக இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த முடக்கத்தான், முடக்கரத்தான். என்னங்க முடக்கு? மூட்டில் வரக்கூடிய முடக்கு, நீட்டமுள்ள ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஆர்த்ரைட்டிஸுக்கு முழுசாக ஆர்த்ரைட்டிஸை சரி பண்ணணும்னு சொல்லலை. அது சின்னதாக ஆரம்பத்திலே வாத சம்மந்தப்பட்ட, காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த முடக்குகளை நீக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த முடக்கத்தான். இந்த முடக்கை அறுக்கிறதுனால இதுக்கு முடக்கத்தான் வச்சுருக்கிறாங்க. இந்த முடக்கத்தானை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த முடக்கத்தானை வந்து கிராமத்தில், வழக்கமாக கிராமத்தில் இது ஒரு உணவுலே இருக்குது, மருந்தாக இல்லைனாலும் உணவில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், முடக்கத்தான் தோசை எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க, முடக்கத்தான் சூப் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கே உங்களுக்கு வாதத்தில் நம்ம மூட்டு வீக்கம் இருக்குதோ, நான் ஏற்கனவே ஐங்கூட்டு எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெயை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம், அஞ்சு விதமான எண்ணெய்களை சேர்த்து தயார் பண்ணுறதில். அதில் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த ஐங்கூட்டு எண்ணெயில் இந்த முடக்கத்தான் இலையும், ஏற்கனவே புங்க எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த அஞ்சு எண்ணெயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அஞ்சு எண்ணெய் கூட அந்த ஏற்கனவே அந்த டோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆன ஒரு ஃபார்முலா தான் அந்த ஐங்கூட்டு எண்ணெய். ஒரு சிலருக்கு அது அப்படி கேட்கலன்னா இந்த முடக்கத்தான் சாறு எடுத்துக்கணும். சம அளவு ஐங்கூட்டு எண்ணெய் ஏற்கனவே சொல்லிருக்கோம், 100 ml 100 ml 100 ml சொல்லியிருக்கிறோம். அந்த ஐங்கூட்டு எண்ணெய் கூட இந்த முடக்கத்தான் கீரையும் வாத நாராயணையும் சேர்த்துக்கலாம். வாத நாராயணன்னு ஒரு இலை இருக்குது, இரண்டுத்தையும் சம அளவு எடுத்துக்கணும். அது 100 ml எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இல்லையா? அஞ்சு எண்ணெயும் 1.5 லிட்டர் வருது. 1.5 லிட்டர் சாரே வாத நாராயண, 1.5 லிட்டர் முடக்கத்தான். இந்த முடக்கத்தான் சாரையும் சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். சம அளவுக்கு சேர்த்து காய்ச்சி பயன்படுத்தலாம். இது வெளிப்பிரயோகமாக எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலாம். வெளிப்பிரயோகமாக மூட்டு வலிகளுக்கு, வாதத்துக்கு, குறிப்பாக வந்து 40 வயசை கடக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கழுத்தில் பிரச்சனை வருது பாருங்கள். ஆர்த்ரைட்டிஸ், எல்லா வகையான ஆர்த்ரைட்டிஸும் தடவலாம். கழுத்து வலின்னு சொல்லுவாங்க, புரடி வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயை வெளிப்பிரயோகமாக கொடுக்கலாம். கொடுக்கும்போது வாத சம்பந்தமான பிடிப்புகள் இருந்ததுன்னா அதை உடனே ரிலீஸ் பண்ணும். இன்னும் சில நேரடியாக ஒரு சித்த மருத்துவர் துணை கொண்டு அவர் கொடுக்குறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவத்திற்கு ஒரு முக்கியமான மூலிகையாக இது சொல்லப்படுது, முடக்கத்தான். ஏன்னா அந்த 10வது மாதம் நெருங்கும் பொழுது அந்த அபானன்ற சொல்லக்கூடிய அந்த வாயு, அபானன் தான் அந்த பிண்டம் வந்து பூர்த்தியான அந்த பிண்டத்தை வெளியில் தள்ளுறதுக்கு தேவையான ஒரு வாயு. தசவாய்க்கள்ல ஒன்று அபானன், கிருகிரன், தனஞ்சயன், இப்படி தசவாய்க்கள் இருக்குது. பிராணன், கூர்மன், நாகதத்தன், இப்படி 10 விதமான வாயுக்களில் பிரதான வாயு அபானன் சொல்லக்கூடிய மலைக்காற்று. இந்த மலைக்காற்று தான் வெளியில் தள்ளும் அந்த பிண்டத்தை, உள்ளே உற்பத்தியாகின அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு அபானன்ற வாயு தான் முக்கியமான வாயு. அந்த அபானனை சீர்நிலையை கொண்டு இயற்கை பிரசவத்திற்கும் இந்த முடக்கத்தான் கீரையை ஒரு நேரடி சித்த மருத்துவர் அவருடைய நேரடி பார்வையில் இருந்து எடுத்துங்க. நீங்கள் சுயமாக எடுத்துக்க வேண்டாம், சுயமாக எடுத்துக்க வேண்டாம். அவருடைய வழிகாட்டியின்படி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக இது சுகப்பிரசவத்திற்கு அற்புதமான ஒரு மூலிகை இந்த முடக்கத்தான். அவர் கரெக்டாக சொல்லுவார், நீங்கள் 6வது மாதத்தில் எத்தனை டோஸ் எடுத்துக்கணும், 8வது மாதத்தில் எத்தனை டோஸ் எடுத்துக்கணும், 9வது மாதம் நெருங்கும்பொழுது எத்தனை டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த முடக்கத்தான் மிகப்பெரிய ஒரு ரகசிய மூலிகாவே இருந்துகிட்ருக்கு, பிரசவத்துக்குன்னு கொடுக்குறாங்க. இன்றைக்கி மரபு ரீதியை கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை பிரசவத்தை பண்ணக்கூடிய ஒரு பாட்டிக்கு விருது கொடுத்துருக்கு மத்திய அரசாங்கம். அவங்க எத்தனை பேர், 50,000 பேருக்கு மேலே அவங்க சுகப்பிரசவம் பண்ணவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரதான மூலிகையில் ஒன்று தான் இந்த முடக்கத்தான். இந்த முடக்கத்தான் முடக்க அறுத்தக்கூடிய இந்த மூலிகையில் நம்ம மதிப்பு கூட்டி எந்த வகையில் வேணாலும் சாப்பிடலாம். நன்றி.